நியூஸ் பகுதியில் நாம பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களுக்கு அரசு விதிக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறை விதிக்கக்கூடிய அபராதம் என்பது சமீபத்தில் உயர்த்தப்பட்டது. அதற்கு பிறகாக நிறைய அபராத தொகை வசூலிப்பு என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியவர்களிடம் வசூலிக்கப்பட்ட தொகை கிட்டத்தட்ட 7 வாரத்தில் மட்டும் 6 கோடி ரூபாயை நெருங்கி இருக்கிறது. இதை எதை காட்டுகிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். ட்ரங்கன் டிரைவ் அப்படிங்கிறது பிடித்தால் 10,000 ரூபாய் ஸ்பாட் ஃபைன் அப்படின்றது போடப்படுகிறது, வழக்கும் பதிவு செய்யப்படுகிறது. ஒருவேளை அவர்கள் இந்த அபராத தொகையை கட்ட தவறினால் அவர்களுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும், அல்லது அசையும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் அப்படிங்கிறது காவல்துறையினுடைய எச்சரிக்கை. அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் குறிப்பாக சென்னை பெருநகரில் 10 இடங்களில் கால் சென்டர்கள் வைக்கப்பட்டு அதன் மூலமாக பதிவு செய்யப்பட்ட 7,000-க்கும் மேலான வழக்குகளுக்கு அவர்களை தொலைபேசியில் அழைத்து அந்த வழக்குகளுக்கான தீர்வு காணப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 4,922 வழக்குகளுக்கான தீர்வு என்பது 6 வார காலங்களில் காணப்பட்டு 5 கோடி ரூபாய் அபராதம் என்பது வசூலிக்கப்பட்டிருக்கிறது. 7வது வாரத்தில் மட்டும் 5,738 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 5,93,78,500 ரூபாய் அபராதம் என்பது வசூலிக்கப்பட்டிருக்கு. இன்னும் கூட நிறைய பேர் இந்த அபராத தொகை செலுத்தாம இருக்காங்க. அவர்களுடைய வாகனங்கள் அல்லது அசையும் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான நீதிமன்ற ஆணையை போக்குவரத்து காவல்துறை பெற்றிருக்கிறது. தொடர்ந்து குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதனால் நிறைய விபத்துகள் ஏற்படுகிறது. அதை தடுக்கும் நோக்கில் எடுக்கப்பட்ட இந்த அபராத தொகை உயர்த்தப்பட்ட போதிலும் கூட இந்த நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து வருவது எதை காட்டுகிறது? தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிற நிறைய கேள்விகளை எழுப்பினாலும் கூட குடித்துவிட்டு வாகனம் ஓட்டினால் கடுமையான நடவடிக்கை எச்சரிக்கை அப்படிங்கிற அடிப்படையிலும் கூட இது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. அபராதம் என்பது மிக அதிக அளவில் வசூலிக்கப்படுவதை இந்த செய்தி